வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பேராலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம், அதாவது பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. ஸோ அதிலேருந்து 50 எளிமையான கேள்விகளை நான் எடுத்திருக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் கடவுளுக்குள் விசுவாசிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்றனு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க நம்ம குவஸ்டின்ஸ்குள்ளே போகலாமா? 50 கேள்விகள் கொடுத்துருக்குறேன். ஸோ அதுக்குரிய ஆன்சர்ஸை நீங்கள் வழக்கம் போல் அந்த ஆன்சர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அல்லது எனக்கு போஸ்ட் பண்ணும்படியாய் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்வேன். நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வேணுன்றவங்க நீங்கள் நிச்சயமாக என்னுடைய போஸ்டல் அட்ரஸ் கொடுத்துருக்குறேன். ஸோ அதுக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? பைபிள் உலகம் ஒன்று ராஜாக்கள் 50 கேள்விகள். ஃபஸ்ட்டு கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, அபிஷாக் எந்த ஊர்? அபிஷாக் வந்து பார்த்திங்கன்னா முதல் அதிகாரத்தில் வருகின்ற ஒரு பெண்ணுடைய பேர். ஸோ அந்த அபிஷாக் என்பவர்கள் எந்த ஊரை சேர்ந்தவர், அந்த பெண்ணை எந்த ஊர் அப்படின்றத நீங்கள் சொல்ல வேண்டும். அடுத்து ரெண்டாவது கேள்வி வந்து, அதோனியாவின் தந்தை யார்? அதோனியாவின் தந்தை யார் என்பதை சொல்லணும். மூன்றாவது கேள்வி, அபியத்தார் அவர் செய்த வேலை என்ன? அபியத்தார் செய்த வேலை என்ன என்று சொல்ல வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர், அந்த என்ன வேலைன்றத சொன்னால் போதும். நாலாவது கேள்வி, சோகலேத் சோகலேத் என்பதின் அர்த்தம் என்ன? நாலாவது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, சோகலேத் என்பதின் அர்த்தம் என்ன? அது ஒரு அழகான இடத்தோட பேர். ஸோ அதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லணும். அடுத்து அஞ்சாவது கேள்வி, ரொம்ப ஈஸியான கேள்வி, சாலமோனின் தாய் பெயர் என்ன? சாலமோனுடைய தாயார் பெயர் என்ன என்பதை சொல்ல வேண்டும். அடுத்து வந்து ஆறாவது கேள்வி, அதோனியா சாலமோனுக்கு என்ன உறவு? அதோனியா என்பவர் சாலமோனுக்கு என்ன உறவு என்பதை சொல்ல வேண்டும். ஏழாவது க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜாவுக்கு முன் முகம் குப்புற விழுந்து வணங்கிய தீர்க்கதரிசி யார்? ரொம்ப இந்த ஒன்று ராஜாக்கள் புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தீர்க்கதரிசி வந்து ஒரு அரசனுடைய வயசான காலத்தில் அந்த ராஜாவுக்கு முன்னாடி முகம் குப்புற விழுந்து அந்த அரசனை வணங்குகிறார். அந்த தீர்க்கதரிசியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்டு. ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்து வாசிங்க. வாசி பார்த்துட்டு அந்த தீர்க்கதரிசி யார் அப்படின்றத நீங்கள் ஆன்சராக பதிவு செய்யுங்க. அடுத்து வந்து எட்டாவது கேள்வி, பெனாயாவின் தந்தை யார்? பெனாயாவின் தந்தை யார்? பெனாயா வந்து இந்த புக்கில் வந்து ரொம்ப ரொம்ப நிறைய பேர் பேர் கூட வச்சுருப்பீங்க பெனாயான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒன்று ராஜாக்கள் புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, பெனாயா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோலை வந்து அவர் ப்ளே பண்ணுறாரு. ஸோ அவருடைய தந்தையினுடைய பேரை நீங்கள் சொல்ல வேண்டும். ஒன்பதாவது கேள்வி, ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருங்க, அதை சொன்னது யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்து வந்து பத்தாவது கேள்வி, தாவீது அரசாண்ட வருஷங்கள் எத்தனை? தாவீது வந்து இஸ்ரேலை வந்து எத்தனை வருஷம் அரசாட்சி பண்ணார் அப்படின்றத எழுத வேண்டும். ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அபிஷாக் என்ற பெண்ணின் ஊர் எது? இங்கே வந்து அபிஷாக் என்ற பெண்ணை சொல்லப்பட்டுருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிகாரத்தில் இதுக்குரிய ரெஃபரன்ஸை நீங்கள் எழுத வேண்டும். ஸோ ரெண்டாம் அதிகாரத்தில் இதுக்குரிய ஆன்சர் இருக்கிறது. அடுத்து வந்து பன்னெண்டாவது கேள்வி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான கதைகள்லாம் இருக்குதுங்க இல்லை. என்னென்னா, ஓடிப்போன வேலைக்காரரை தேடி போன மனிதன் யார்? அவங்க வேலைக்காரங்க வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அதை தேடி போகிறாரு. ஆனால் அந்த தேடி போகிற மனிதனுக்கு வந்து ஒரு கட்டளை இருக்குது. ஏற்கனவே என்ன கட்டளைன்னா, நீ வந்து இந்த இடத்த விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு ரூல் இருக்குது. ஸோ ஆனால் அந்த மனுஷன் என்ன பண்ணுறான், ஓடிப்போன ரெண்டு வேலைக்காரர்களை தேடி அவன் போனான். போனதுனால அதுக்கு வந்து பின்னாடி வந்த பின் விளைவுகளையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஓடிப்போன வேலைக்காரரை தேடிப்போன மனிதன் யார் என்பதை சொல்ல வேண்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சாலமோன் யாருடைய குமாரத்தை விவாகம் பண்ணினான்? ஜென்ரலாக இருக்குது, சாலமோன் இவருடைய குமாரத்தை விவாகம் பண்ணினான் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்குரிய ஆன்சரை நீங்கள் சொல்ல வேண்டும். 13வது கேள்வி முடிஞ்சிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 14வது கேள்வி, சாலமோன் கிபியோனில் இருக்கிற பலிபீடத்தில் எத்தனை சர்வாங்க பலிகளை இட்டான்? ஒரு அரசன் அல்லவா, சாதாரணமாக இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு பலி இடுறாரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிபியோனில் இருக்கிற பலிபீடத்தில் எத்தனை பலிகளை இட்டுறார், அந்த கவுண்டிங், அந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் எழுத வேண்டும். அடுத்து வந்து 15வது கேள்வி, 15வது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, சாலமோன் வந்து ஒரு நாள் ஃபுட்டுடைய மெனு எவ்வளோன்றதை சொல்கிறாங்க. அவர்னா அவர் மட்டும் இல்லை, அந்த அரண்மனையில் இருக்கிறவர்களுக்காக
செய்யப்பட்ட உணவுகள், ஒரு நாளைக்கு எத்தனை விலங்குகள், இந்த விலங்கு எவ்வளோ, இது எவ்வளோ, இது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெரிய ப்ரொசீஜரை வச்சுருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கேள்வி என்னென்னா, 15வது கேள்வி, நாள் ஒன்றுக்கு உணவாக சாலமோனுக்காக அடிக்கப்பட்ட ஆடுகள் எத்தனை, ஒரு நாளைக்கு எத்தனை ஆடுகள் அவங்க வந்து அந்த அரண்மனையில் இருக்கிறவங்களுக்காக அடித்து அதை உணவாக்கினார்கள் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். ஸோ நாள் ஒன்றுக்கு உணவாக சாலமோனுக்கு அடிக்கப்பட்ட ஆடுகள் எத்தனைன்றது சொல்லணும். அடுத்து வந்து 16வது கேள்விகள் கேள்விங்க, சாலமோன் சொன்ன நீதிமொழிகளின் எண்ணிக்கை எவ்வளவு, சாலமோன் சொன்ன நீதிமொழிகள் இத்தனை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் படிச்சிங்கன்னா தெரிஞ்சிக்கலாம். ஸோ அந்த நம்பரை நீங்கள் சொல்லணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 17வது கேள்வி, எருசலேம் ஆலயம் எத்தனை ஆண்டுகளில் கட்டப்பட்டது, எருசலேம் ஆலயத்தை எத்தனை ஆண்டுகள் கட்டுறாங்க அப்படின்றத சொல்லணும். அடுத்து வந்து 18வது கேள்வி, சாலமோன் அரண்மனை கட்ட எத்தனை வருஷங்கள் ஆனது, ராஜா வந்து ஆலயம் கட்டுறாரு, ஒரு குறிப்பிட்ட சீக்கிரமாக கட்டிடுறாரு, ஆனால் அதை விட அதிகமான ஆண்டுகளை அரண்மனை கட்டுவதற்காக எடுத்துக்கொள்கிறார். அப்போ சாலமோன் கட்டின அரண்மனை கட்டுறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்றத சொல்ல வேண்டும். அடுத்து வந்து அது மட்டும் உள்ளங்க, சாலமோன் சாதாரண அரசனாக ஒரு 19வது கேள்வி பார்த்தீங்கன்னா, லீபனோன் வனம் என்பது என்ன, லீபனோன் வனம்னு சொல்லிட்டு ஒரு இதுவை பில்டு பண்ணுறாரு, கிரியேட் பண்ணுறாரு, அது வந்து சாலமோன் தான் பண்ணுறாரு. ஸோ அப்போ அந்த லீபனோன் வனம் என்பது என்ன என்பதை சொல்லணும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு கார்டனுக்கு அந்த மாதிரி நிறைய நிறைய பேர்லாம் வைக்கிறோம், ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு பேர் வைக்கிறோம், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீபனோன் வனம் என்பது என்ன என்பதை சொல்ல வேண்டும். அடுத்து வந்து 20வது கேள்விங்க, ஈராம் என்பவன் தந்தை யார், ஈராம் என்பவனுடைய தந்தை யார் என்பதை சொல்ல வேண்டும். அடுத்து வந்து 21வது கேள்வி, தேவாலய வாசல்களில் இரண்டு தூண்களின் பெயர் என்ன, தேவாலய வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா தேவாலய வாசல் கட்டுறாரு, அது வந்து முதல்ல என்ட்ரன்ஸில் வந்து ஒரு ரெண்டு பெரிய தூண்கள் இருக்குது, அந்த தூண்களுக்கு பேர் வைக்கிறாங்கங்க, அந்த தூண்களுடைய பேர் சொல்லணும் சரிங்களா. தேவாலய வாசல்களில் இரண்டு தூண்கள், அந்த தூண்களினுடைய பெயர் என்ன என்பதை சொல்ல வேண்டும். அந்த தூணுடைய பேர் ரெண்டு பேரையும் சொன்னீங்கன்னா மட்டும் போதும். ஸோ அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா 22வது கேள்வி, விடுகதைகளால் சாலமோனை சோதிக்க வந்தது யார், சாலமோனை எப்பேற்பட்ட ஞானி என்பது நமக்கு தெரியும், அந்த சாலமோனை விடுகதைகளால் சோதிப்பதற்காக வராங்க, ஸோ அவங்க யார் என்பதை சொல்ல வேண்டும். அடுத்து வந்து 23வது கேள்வி, சீபாவின் ராஜாத்தி சாலமோனுக்கு எவ்வளவு பொன் கொடுத்தால், பொண்ணு நிறைய கிஃப்ட் கொண்டு வராங்க சாலமோனை பார்க்குற வரவங்களெல்லாம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா சீபாவின் ராஜாத்தி வந்து நிறைய கிஃப்ட் கொண்டு வராங்க, அதில் வந்து பொண்ணையும் கொடுக்குறாங்க, அப்போ அந்த பொண் வந்து எவ்வளவு, அதாவது இத்தனை தாளந்து பொண்ணு கொடுத்தாங்க அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கண்டுபிடிக்க வேண்டும். 24வது கேள்வி, சீதோனியரின் தேவி யார், அந்த சீதோனியருடைய கடவுள் சரிங்களா, அந்த சீதோனியரின் தேவி யார் என்பதை சொல்ல வேண்டும். 25வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சாலமோனுக்கு விரோதமாக யாரை எழுப்பினார், அந்த மனிதனுடைய பெயரை வந்து நீங்கள் சொல்லணும், கர்த்தர் சாலமோனுக்கு விரோதமாக யாரை எழுப்பினார் என்பதை சொல்ல வேண்டும். ஏன்னா சாலமன் வந்து நம்மளுக்கு தெரியும் பிற்காலங்களில் வந்து கடவுளை விட்டு விலகி போகிறாரு, அந்நிய தெய்வங்களை அல்லது விக்கிரகங்களை வணங்குகிறாரு. ஸோ அவருடைய என்ன சொல்கிறது மனைவிகள் அவங்களுடைய பேச்சை கேட்டு அவர் என்ன பண்ணுறாரு, விக்கிரக வணக்கத்துக்கு திரும்புகிறாரு. ஸோ அதனால் வந்து கர்த்தர் என்ன பண்ணுறார், சாலமோனுக்கு விரோதமாக ஒருத்தரை எழுப்புறாரு. ஸோ அந்த மனிதனுடைய பெயரை சொல்ல வேண்டும். அடுத்தது 26வது கேள்விங்க, செருகால் என்னும் பேர் உள்ள விதவையின் மகன் யார், அவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர், அவர் அவரு பேர் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இவருடைய தாயாகிய செருகால் என்னும் பேருள்ள விதவை அப்படின்னு வரும், அப்போ செருகால் என்னும் பேருள்ள விதவையின் மகன் யார் என்பதை சொல்ல வேண்டும். 27வது கேள்விங்க, சாலமோன் இஸ்ரவேலை ஆண்ட வருஷங்கள் எத்தனை, டோட்டலாக எத்தனை வருஷம் சாலமோன் வந்து இஸ்ரவேலை ஆட்சி செய்கிறார் என்பதை சொல்ல வேண்டும். அடுத்த கேள்வி பார்க்கலாம், 28வது கேள்வி, இரண்டு பொன் கன்றுகளை செய்து வைத்தது யார், இரண்டு பொன் கன்றுகளை செய்து வைத்தது யார், அதாவது எல்லா ஜனங்களும் எருசலேமுக்கு ரொம்ப அழகான ஸ்டோரி படித்து பார்த்தீங்கன்னா ஒன்றுராஜர்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பழைய காலத்து ஹிஸ்டாரிக்கல் மூவி பார்க்குற மாதிரி இருக்கும், என்னென்னா வரலாற்றில் இப்படியெல்லாம் நடந்துருக்குதா அப்படின்ட்டு. நம்ம இப்போ நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் கூட அதோடு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். என்னென்னா ஒரு ராஜா வர்றாரு, அந்த ராஜா என்ன சொல்கிறாரு, மக்கள்லாம் அவங்களோட இருந்தாலும் அந்த ராஜ்யம் வந்து ரெண்டாக பிரிஞ்சுது இல்லையா, அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ஜனங்கள் வந்து வருஷம் வருஷம் அல்லது குறிப்பிட்ட நாடுகள் அல்லது பண்டிகைக்கு வந்து எருசலேமுக்கு போகிறதே வழக்கமாக வைத்திருந்தார்கள். இவர் என்ன பண்ணுறாரு, எல்லாம் எருசலேமுக்கு போகிறாங்க அப்போ நம்மளை வந்து மறந்துடுவாங்க, அங்கே இருக்கிற ராஜாவை தங்களுடைய ராஜாவை ஏற்றுக்குவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணுறாரு. ஒரு ஐடியா பண்ணிட்டு என்ன பண்ணுறாருன்னா, ரெண்டு பொன் கன்று குட்டிகளை வைக்கிறார், அது வந்து ரெண்டு வெவ்வேறு இடத்துல வைக்கிறாரு, அந்த கன்றுகளை செஞ்சு வச்சுட்டு இங்கேயே நீங்கள் தொழுது கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்போ அவருடைய பேர் என்ன என்பதை கண்டுபிடிக்கணும். இரண்டு பொன் கன்றுகளை செய்து வைத்தது யார், அதுதான் 28வது கேள்வி. அப்படியே 29வது கேள்வியும் அது ரிலேட்டடாக தான், இரண்டு பொன் கன்றுகள் எங்கே வைக்கப்பட்டது,
அந்த ரெண்டு பொன் கன்றுகளும் எந்த இடத்துல வைக்கிறாங்க? ரெண்டு இடத்துல வைக்கிறாங்க, ரெண்டு குறிப்பிட்ட இடத்துல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் தான், நம்மளுக்கு தெரிஞ்ச இடம் தான் அது, நல்ல தெரிந்த பேர் தான். ஸோ அங்கே அந்த ரெண்டு பேரை கண்டுபிடிக்கணும், அந்த இடத்துடைய பேர். இரண்டு பொன் கன்றுகள் எங்கே வைக்கப்பட்டது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசி கொன்ற சிங்கம் அருகே நின்ற இன்னொரு விலங்கியது. இந்த கதை பார்த்தீங்கன்னா அதை விட இன்னும் சூப்பராக இருக்குங்க. என்னென்னா, ஒரு தீர்க்கதரிசி அந்த கன்றுகளை வச்சு வணங்குறாங்க இல்லையா, அதுக்கப்புறம் வந்து கடவுளுக்கு வந்து கோபம் வருது, ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறாரு. அனுப்பி அவங்க என்ன பண்ணுறாரு, அந்த பொன் கன்றுகளை வச்சு இடத்துல போய் தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. ஆனால் கடவுள் ஒரு விஷயம் சொல்கிறார், நீ அங்கே வந்து தங்காத, அங்கே சாப்பிடாதன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த தீர்க்க தரிசனம் சொல் பேச்சு கேட்டு பின்னாடியே வந்துடுறாரு வெளியே. அந்த ஊர் விட்டு வந்தோடனே அந்த ஊரில் இருந்த ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு, இல்லை இல்லை கடவுள் எனக்கு சொன்னார் நீ வந்து சாப்பிடுன்றாரு, போய் சொல்கிறாரு. உடனே இவரும் நம்பி போகிறாரு, அங்கே போய் சாப்பிட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் கடவுளுக்கு கோவம் வருது. அதனால் என்ன பண்ணுறா, அந்த தீர்க்க தரிசி பிரயாணம் பண்ணி போகிற வழியில் ஒரு சிங்கம் வந்து அந்த தீர்க்க தரிசி வந்து கொண்டுடுது. சிங்கம் என்ன பண்ண கொன்னா, அந்த விலங்குகளை வந்து வேட்டையாடி சாப்பிட்றோம். ஆனால் அந்த தீர்க்கதரிசி கொன்ற சிங்கம் சாப்பிடல, அப்படியே அமைதியாக நிற்குது அங்கே. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விலங்கும் நிற்குதுங்க. சிங்கம் வந்து அந்த தீர்க்கதரிசி சாப்பிடல, பக்கத்தில் இருக்கிற மிருகத்தையும் எதுவும் பண்ணலை, சிங்கம் அமைதியாக நின்றுக்குது ரெண்டு விலங்கும். அப்போது சிங்கத்தின் பக்கத்தில் இருந்த இன்னொரு விலங்கு எது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். ஸோ இந்த கதையை படிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 31வது கேள்விங்க, எரோபெயாமின் குமாரனாகிய யார் வியாதியில் விழுந்தான்? அவனுடைய குமாரனுடைய பேரை நீங்கள் சொல்ல வேண்டும். அடுத்த கேள்வி, யாருடைய சந்ததியாரில் பட்டினத்தில் சாகிறவனை நாய்கள் தின்னும்? இதே மாதிரி இன்னொரு இதுவும் வருது, வசனமும் வரும். அதனால் நான் வந்து அதிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 14வது அதிகாரத்தில் இந்த ரெஃபரன்ஸ் இருக்குது, ஆன்சர் வந்து இருக்குது, நீங்கள் கண்டுபிடிக்கணும். யாருடைய சந்ததியாரில் பட்டினத்தில் சாகிறவனை நாய்கள் தின்னும்? அடுத்த கேள்வி, சீஷாக், சீஷாக் வந்து எந்த நாட்டினுடைய அரசன் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். சீஷாக் எந்த நாட்டு அரசன் என்பதை சொல்ல வேண்டும். அடுத்து வந்து 34வது கேள்வி, ரெகோபயாமின் தாய் யார்? ரெகோபயாமுடைய தாயினுடைய பேரை வந்து நீங்கள் சொல்ல வேண்டும். 35வது கேள்வி, ஆசா யாரை போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான்? ரொம்ப சாதாரணமான ஈஸியான கேள்வி தான். ஸோ அதை வந்து நீங்கள் அதுக்குரிய ஆன்சரை நீங்கள் சொல்ல வேண்டும். ஆசா யாரை போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அதுக்கு அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா 36வது கேள்வி, ஆசா எந்த ஆற்றண்டையிலே விக்கிரகங்களை சுட்டு எடுத்தாங்க? ஆசானுடைய அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, விக்கிரகங்கள்லாம் வணங்குறாங்க. உடனே அவர் கோவம் வருது, அது அம்மாவா பாட்டியா அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ அவங்களுடைய தாயார் வந்து என்ன பண்ணுறாங்க, விக்கிரகங்களை வணங்குற விக்கிரகங்களை எல்லாம் கொண்டு போய் ஒரு ஆற்றங்கரையில் போட்டு அந்த விக்கிரகங்கள்லாம் சுட்டிருக்கிறான். யார்? இந்த ஆசா. அந்த ஆற்றங்கரை எந்த ஆற்றங்கரை அப்படின்ற பேர் இருக்குது பைபிளில். ஸோ அதை வந்து இந்த ஒன்று ராஜாக்கள் புஸ்தகத்தில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்தது 37வது வசனம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. 37வது கேள்வி, திர்சாவிலே 7 நாள் ராஜாவாக இருந்தது யார்? பைபிளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய, இத்தனை வருஷம் அத்தனை வருஷம் அத்தனை வருஷம் இருந்துக்கிறாங்க. இந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா 7 நாள் தான் ராஜாவாக இருந்திருக்கிறார். ஸோ திர்சாவிலே 7 நாள் ராஜாவாக இருந்தது யார்? அந்த அரசனுடைய பேரை நீங்கள் சொல்ல வேண்டும். அடுத்த கேள்வி 38வது கேள்வி, இஎல் எந்த ஊர், இஎல் என்ற மனிதர் அந்த மனுஷனை எந்த ஊரை சேர்ந்தவர் என்பதை சொல்ல வேண்டும். 39வது கேள்வி, எரிகோவை கட்டின மனுஷன் யார்? எரிகோவை கட்டின மனுஷன் யார்? ஸோ அந்த எரிகோ வந்து கட்டக்கூடாது அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த எரிகோ வந்து அது கடவுளால் வந்து அழிக்கிறார், அதை வானத்திலிருந்து அக்னியும் கந்தகமும் வந்து. ஆனால் அந்த எரிகோவை கட்டுறதுக்காக ஒரு மனுஷன் துணிஞ்சு போகிறாங்க. ஸோ அது அவனுக்கு என்ன நடந்துச்சு அந்த கதையெல்லாம் நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எரிகோவை கட்டின அந்த மனுஷனுடைய பேர் மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். அடுத்தது 40வது கேள்வி, நம்ம ஒரு புது ஹீரோ, நம்மளுடைய முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து உள்ளே வராரு. இப்போ தான் ஒன்று ராஜாக்களில் வந்து வாசிங்கன்னா தெரியும், கேரித் ஆற்றண்டை தங்கியிருந்த தீர்க்கதரிசி யார்? கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்த தீர்க்கதரிசி யார்? ஒரு புயலோட என்ட்ரி, ஒரு மிகப்பெரிய சூறாவளியோட என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்று ராஜாக்களில் இந்த நிகழ்ச்சி, அதாவது கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்த தீர்க்கதரிசி அந்த பேரோட அடைய ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ அந்த தீர்க்கதரிசியோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸோ கண்டுபிடிச்சி எழுதுங்க. அடுத்து வந்து 41வது கேள்வி, தீர்க்கதரிசிக்கு அப்பமும் இறைச்சியும் தந்த பறவை எது? எல்லா பறவைங்க வந்து நம்ம ஏதாவது வச்சோம்னா சாப்பாடு எடுத்துன்னு போயிடும். ஆனால் வந்து இந்த பறவை வந்து பசியோட ஊரை விட்டு ஒதுக்கப்புறமா ஓரமாக போய் ஒளிஞ்சு உயிருக்கு பயந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சு வச்சுருக்காரு. அந்த தீர்க்கதரிசிக்கு இந்த பறவை வந்து அப்பமும் இறைச்சியும் எடுத்துன்னு போய் குடிக்குதான். அதை சாப்பிட்றாராம், குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து என்ன பண்ணுறாரு, அங்கே பக்கத்தில் இருந்த இடத்துல இருந்து தண்ணியை அவர் யூஸ் பண்ணிக்கிறார். அடுத்தது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்விங்க, நம்ம நிச்சயமாக கடவுள் மேலே விசுவாசமாக இருப்பதற்கான ஒரு கேள்வி.
42வது கேள்வி. இது வந்து ரெண்டு ஆன்சர் வரும் சரிங்களா, ரெண்டு டேஷ் டேஷ் கொடுத்துருக்குறேன். ஸோ 42வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, பானையின் எது செலவழிவதும் இல்லை, கலசத்தின் எது குறைவதும் இல்லை. பானையின் எது செலவழிவதும் இல்லை, பானையின் எது செலவழிவதும் இல்லை, ஓகேங்களா, கலசத்தின் எது குறைவதும் இல்லை. அடுத்து 43வது கேள்வி, சமாரியாவிலே எது கொடியதாக இருந்தது. அந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதை தாண்டி நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் ஒரு சின்ன நிகழ்ச்சி வரும். ஒரு அம்மா வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடெல்லாம் போவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த கதைகள்லாம் அப்படியே தொடர்ந்து தொடர்ந்து அதுக்கு முன்னாடி பின்னாடி அப்படியே வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 44வது கேள்வி போகலாம், தீர்க்கதரிசிகளை ஒழித்து வைத்து பராமரித்த மனிதன் யார். உயிருக்கு பயந்து கொஞ்சம் பேர் எத்தனை பேருன்னா நான் அதை கூட சொல்லிடுறேன். என்னென்னா ஒரு 100 பேர் செலக்ட் பண்ணுறாரு, அந்த 100 பேரை வந்து 50-50 பேராக, ஏன்னா ஒரே இடத்துல இருந்தால் எல்லாரையும் கண்டுபிடிச்சி அழிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல 50 பேரும் இன்னொரு இடத்துல 50 பேரும் வச்சு அவங்களை என்ன பண்ணுறாரு, பராமரிக்கிறாரு. அப்போ தீர்க்கதரிசிகளை ஒழித்து வைத்து பராமரித்த மனிதன் யார். அந்த மனுஷனுடைய பேரில் பைபிளில் ஒரு சின்ன தீர்க்க தரிசன புஸ்தகம் கூட இருக்குதுங்க, நீங்கள் அதை படிக்கும்போது தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்து வந்து 45வது கேள்வி போகலாம், தூதனால் உணவு கொடுத்து காப்பாற்றப்பட்ட போஷிக்கப்பட்ட தீர்க்கதரிசியார். நம்ம வந்து பார்த்தோம் ஒரு பறவை வந்து காப்பாற்றுது போஷிக்குது, ஆனால் ஒரு தூதன் கடவுளுடைய தூதனே வந்து உணவு கொடுத்து காப்பாற்றி இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குதுப்பா, ஏஞ்சிருப்பா, கிளம்புப்பா, சாப்பிடுப்பா நல்லா அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, சாப்பாடு கொடுத்து காப்பாற்றப்பட்ட போஷிக்கப்பட்ட தீர்க்கதரிசி, ரொம்ப கிஃப்டட்ல ஒரு. ஸோ அந்த தீர்க்கதரிசி யார் என்பதை கண்டுபிடிச்சி சொல்லணும். அப்புறம் வந்து ஒரு கனவு பற்றி சொல்லப்படுகிறது, ஒரு தரிசனம். அந்த தரிசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூமி அதிர்ச்சி வருது, பூமி அதிர்ச்சிக்கு பின் எது உண்டாயிற்று. 46வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா பூமி அதிர்ச்சிக்கு பின் எது உண்டாயிற்று, அதை வந்து சொல்ல வேண்டும். அடுத்து 47வது கேள்வி, 47வது வந்து கேள்வி பார்த்தீங்கன்னா, யாருடைய பட்டயத்துக்கு தப்பினவர்களை எலியா கொன்று போடுவான், யாருடைய பட்டயத்துக்கு தப்பினவர்களை எலியா கொன்று போடுவான். 47வது கேள்வி, அதை வந்து கடவுளை சொல்கிறாரு, ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 48வது கேள்வி, எலிசாவின் தகப்பனுடைய பெயர் என்ன, எலிசாவினுடைய தகப்பனுடைய பேர் என்ன என்பதை சொல்ல வேண்டும். அடுத்த கேள்வி 49வது கேள்வி, ஈஸியான க்வெஸ்சன் தான், ஸோ முடிக்க போகிறோம். 49வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று ராஜாக்களில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது. அடுத்த கேள்வி 50வது கேள்வி, இது உங்களுக்கான கேள்வி, என்ன கேள்விங்க, ஒன்று ராஜாக்கள் புஸ்தகத்தை வாசித்த அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இதை படிச்சிங்க இல்லையா, இதில் நிறைய கதை வருது, உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸு இல்லை, நிறைய முறை நம்ம பைபிள் படிச்சிருக்கிறோம், ஆனால் இதை வந்து நீங்கள் கவனிக்காமல் இருந்திருப்பீங்க, அல்லது பிரசங்கத்தில் நீங்கள் கேட்டிருக்கலாம், ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல் இந்த பைபிள் குவிஸ் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்போது அது எங்களுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஸோ இன்னும் அநேக விஷயங்களில் அநேக புக்ஸில் வந்து நம்ம கொஸ்டின்ஸ் தயாரித்து உங்களுக்கு கொடுக்கும். அதோடு கூட நானும் வந்து பைபிள் படிக்கிறேன், ஸோ நீங்களும் வந்து படிப்பதற்கு அது உங்களை உற்சாகமூட்டுவதற்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஸோ அது வந்து 50வது கேள்வி வந்து உங்களோட சாய்ஸ் தான், ஸோ நீங்கள் தான் வந்து அதுக்கு ஆன்சர்ஸை எழுத போகிறீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து போஸ்டலில் உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்புங்க. ஸோ என்னோடய பேர் இருக்குது அருணன் பால், போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 902, சத்துவாச்சாரி, வெள்ளூர் 9, தமிழ்நாடு. ஸோ உங்களுக்கு போஸ்டலில் நீங்கள் அனுப்புனீங்கன்னா ஸோ அதை நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் நாங்கள் அனுப்புறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஆன்சர்ஸையும் நீங்கள் பதிவு செய்யலாம், அல்லது நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பாக எனக்கு அனுப்பி, ஏன்னா நிறைய பேருக்கு எங்களால் அந்த நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகிறதுனால அதை வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கிறது. ஸோ அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் பேருக்கு அதை அனுப்புகிறோம், சில பேருக்கு என்ன ரொம்ப லாங்கில் அல்லது நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகிற இடங்களுக்கு அனுப்ப முடியல. ஸோ நிச்சயமாகவே உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்துங்க. ப்ளஸ் அதான் நீங்கள் போஸ்டேஜ் வந்து நீங்கள் பே பண்ணிங்கன்னா அது வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸை உங்களுக்கு அந்த போஸ்டேஜில் போஸ்ட் பண்ணி நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அனுப்புவதற்கு நான் முயற்சி செய்கிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். அடியேன் உங்கள் அருணன் பால். இன்னொரு க்வெஸ்சன் வீடியோவில் அல்லது இந்த மந்த்லி மாடலில் நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பதில்களுக்காக இந்த 50 கேள்வியும் ஈஸியான கேள்வி தான். ஸோ உங்கள் ஆன்சர்ஸ்க்காக நான் ரொம்ப காத்து கொண்டிருக்கிறேன். ஸோ உங்கள் ஆன்சர்ஸ் சீக்கிரமாக வந்து சேரும் என்பதை நான் நம்புகிறேன். God bless you.